எளியவனுக்கு கடன் கொடுப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறதென்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். கடன் பட்டவனுடைய கடன்கள் எல்லாம் 7ஆம் வருஷத்திலே தள்ளுபடி பண்ணப்படுகிறது. இதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பொதுவாக ஏழைகளுக்கு கடன் கொடுக்க தயங்குவார்கள். தாங்கள் கொடுத்த கடனை தண்ட முடியாமல் போய்விடும் என்னும் எண்ணம் கடன் கொடுக்கிறவர்களுடைய மனதிலே இருக்கும். தரித்திரருக்கு பொருளாதார உதவி தேவைப்படும். ஐஸ்வர்யவான்கள் ஏழைகளுக்கு கடன் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். விடுதலையின் வருஷத்தை பற்றிய பிரமாணத்தை நினைத்து ஐஸ்வர்யவான்கள் தரித்திரருக்கு கடன் கொடுக்காமல் இருந்துவிடக்கூடாது. மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக என்று சொல்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தால் அவர்களுக்குள் எளியவன் ஒருவனும் இருக்க மாட்டான். அவர்களில் சிலர் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போனதினால் அவர்களுடைய ஜீவியத்தில் குறைவும் வறுமையும் காணப்பட்டது. அப்பேற்பட்டவர்களுக்கு கூட கர்த்தர் உதவி புரிய விரும்புகிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறவர்கள் அவர்களுடைய எளிமையிலும் வறுமையிலும் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். எளியவனுக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி புரியவில்லை என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் நின்று போகும். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். கர்த்தர் கானான் தேசத்தையும் அதிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேல் ஜனத்தாரையும் அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனாலும் கானான் தேசத்திலே எளியவர்களும் இருக்கிறார்கள். அந்த தேசத்தில் கடன் வாங்குகிறவர்கள் எப்போதுமே இருப்பார்கள். இஸ்ரவேலருக்குள்ளே எளியவன் இல்லாதிருக்கும்படியாக 7ஆம் வருஷத்திலே விடுதலை அறிவிக்கப்படுகிறது. கடன்கள் தள்ளுபடி பண்ணப்படுகிறது. ஆனாலும் கானான் தேசத்திலிருந்து ஏழ்மையை முற்றிலுமாய் நீக்க முடியவில்லை. தேசத்தில் எப்போதுமே எளியவர்கள் இருக்கிறார்கள். கடன் வாங்குகிறவர்கள் எல்லா தேசங்களிலும் எல்லா காலங்களிலும் இருப்பார்கள். எளியவர்களுக்கு பொருளாதார உதவி தேவைப்படும் போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கையை தாராளமாய் திறந்து எளியவர்களுடைய அவசரத்தின் நிமித்தம் அவர்களுக்கு தேவையானதை கடன் கொடுக்க வேண்டும். கடன் கொடுக்கும்போது தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்றும் தரித்திரனுக்கு தேவையானதையெல்லாம் கடனாய் கொடுக்க வேண்டும் என்றும் மோசே சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். அவர்களுக்கு இலவசமாக உதவி செய்ய வேண்டும். சில சமயங்களில் எல்லோராலும் எல்லோருக்கும் இலவசமாய் உதவி செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வசதி உள்ளவர்கள் எளியவர்களுக்கு கடன் கொடுத்து உதவி செய்யலாம். இலவசமாய் கொடுப்பதை விட கடனாய் கொடுப்பது ஞானமானது. இலவசமாய் பெற்றுக்கொண்டவர்கள் மத்தியில் சோம்பல்தனம் அதிகரிக்கும். கடன் பட்டவர்களோ தாங்கள் பட்ட கடனை திரும்ப செலுத்த வேண்டும் என்னும் அக்கறையில் கடினமாய் உழைப்பார்கள். சுறுசுறுப்பாய் வேலை செய்வார்கள். வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் என்னும் உண்மையும் கண்ணியமும் அவர்களுடைய மனதில் இருக்கும். எளியவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய பிரமாணம். பல சமயங்களில் கடன் வாங்குகிறவர்களை பற்றி நமக்கு சந்தேகம் வந்துவிடும். வாங்கிய கடனை அவர்களால் திரும்ப செலுத்த முடியாமல் போய்விடுமோ என்னும் எண்ணம் கடன் கொடுத்தவருடைய மனதிலே உண்டாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடன் கொடுக்கிறவர்கள்
கடன் வாங்குகிறவர்களை நம்பாவிட்டாலும் அவர்கள் கர்த்தரை நம்பி கடன் கொடுக்க வேண்டும். எளியவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையான கடன் கொடுப்பாயாக என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். மோசே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எளியவர்களுக்கு கடன் கொடுக்கும் போது கடன் கொடுக்கிறவருக்கு ஒரு நஷ்டமும் ஏற்படாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. லூக்கா 6:35. நீ விருந்துண்ண போகும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். லூக்கா 14:13-14. நம்மிடத்தில் கடன்பட்டவர்கள் நமக்கு கடனை திரும்ப செலுத்தாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் நமக்கு பதில் செய்யப்படும். 7 விடுதலை வருஷத்திலே கடன்கள் தள்ளுபடி பண்ணப்படும். ஆகையினால் 7 கிட்டி வரும்போது அநேகர் கடன் கொடுப்பதை நிறுத்திவிடுவார்கள். தாங்கள் கொடுக்கும் கடனெல்லாம் 7 தள்ளுபடி ஆகிவிடும் என்று நினைத்து 7 நெருங்க நெருங்க கடன் கொடுப்பதை குறைத்துக் கொள்வார்கள். மோசே இது பற்றியும் இஸ்ரவேல் புத்திரருக்கு இவ்வாறு சொல்லுகிறார். விடுதலை வருஷமாகிய 7 கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வண்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அவயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும் என்று மோசே சொல்லுகிறார். 7 விடுதலையின் வருஷமாகும். இந்த வருஷத்தில் யாரும் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த மாட்டார்கள். இது விடுதலை வருஷத்தின் பிரமாணம். இந்த வருஷத்தில் ஏழை சகோதரனுக்கு உதவி தேவைப்பட்டால் அவனுக்கு கொடுத்து உதவி புரிய வேண்டும். அவன் திரும்ப தரமாட்டான் என்று பொல்லாத நினைவு கொண்டு அவனுக்கு உதவி புரிய மறுத்துவிடக்கூடாது. எளியவனுக்கு கடன் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மோசே இது பற்றி சொல்லும் போது அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பாயாக. அதன் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உற்சாகமாகவும் மனப்பூர்வமாகவும் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தனக்கு வெகுமதி கிடைக்கும் அல்லது பேரும் புகழும் கிடைக்கும் என்று நினைத்து உதவி புரிகிறவன் அவனுடைய பலனை ஏற்கனவே அடைந்து விட்டான். எளியவனுக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்னும் செய்தியை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லாமல் அதை தன்னுடைய கட்டளையாக சொல்லுகிறார். அவர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவன் எளியவனாக இருப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. திறமை குறைவு, விசுவாச குறைவு, வேலை செய்யாமல் சோம்பேறியாய் இருப்பது, வரும் வாய்ப்புகளை சாதகமாக பயன்படுத்தாமல் இருப்பது ஆகியவை ஒருவன் ஏழையாக இருப்பதற்கு காரணமாகும்.